நித்யானந்தம். இப்போ சக்தி ஆவிஷ்கரணாக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நிமிந்து உட்கார்ந்து சுவாமிஜிய மூன்றாம் கண்ணில் நினைச்சு சத்குரு வந்தனம் சொல்லி தொடங்கலாம். நித்யானந்தம் பரம சுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்தாதீதம் ககன சதுஷம் தத்வமஸ்யாதி லக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதீ சாட்சி பூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. பகவான் வந்து இப்போ நம்மளுக்கு அருமையா நம்மக்குள்ள அந்த உயர்ஞான சத்தியம் எல்லாம் ஆழ்ந்து பதிய வச்சிருக்காங்க. அந்த சத்தியம் எல்லாம் நம்மக்குள்ள உயிரா மாறுறதுக்கு இந்த சக்தி ஆவிஷ்கரணா நம்மளே அதை பண்ணாதான் உண்டு. நம்ம பசங்க பண்ணா கூட கிடையாது, நம்மளும் பண்ணணும். எல்லாரும் அதில் கலந்து நம்ம பண்ணாதான் நம்மக்குள்ள அந்த மாற்றம் வரும். எப்படி யோகா நம்ம பண்ணணும் குழந்தைங்க பண்ணா பத்தாதோ, அதே மாதிரிதான் யோகா அவங்க பண்ணா அவங்க பாடி, நம்ம பண்ணாதான் நம்ம பாடிக்கு அது மேலும் மேலும் நம்ம பாடியை அருமையாக்குறது. அதே மாதிரிதான் இந்த உயர்ஞான சத்தியம் எல்லாம் நம்ம சத்சம் கேட்டு அதை வாழ்க்கை முறையா அந்த வார்த்தைகள்லாம் வாழ்க்கையில நம்ம எடுத்து நம்மக்குள்ள அதை சிந்தித்து பார்த்து அதை வாழறது. அதுக்கப்புறம் அந்த சக்தி ஆவிஷ்கரணா நம்மளும் கலந்துண்டு தினம் ஒரு அரை மணி நேரம் சுவாமிஜி சொல்லு சொன்னாங்க, உட்கார்ந்து உங்களுக்குள்ளேயே நீங்க பாருங்க, நிறைய உங்களுக்குள்ள சொல்யூஷன் எல்லாம் வரும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ சக்தி ஆவிஷ்கரணா பார்க்கலாம். சுவாமிஜி கொடுத்த சக்தி ஆவிஷ்கரணா பார்த்துட்டு அதுலேருந்து ஆத்ம பிரமாணம் ஆப்த பிரமாணம் எப்படி நம்ம ரிஷி எல்லாம் இதே சக்தியை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நம்மக்குள்ளேயும் இந்த சக்திகள்லாம் எப்படி மலர்றதுன்னு பார்க்கலாம். சக்தி ஆவிஷ்கரணா இப்போ ப்ளே பண்றேன். மேலும் மேலும் இந்த சத்தியம் எல்லாம் நம்ம உள்ள வாங்கி அதை வாழ்ந்து அதுலேருந்து நம்ம இந்த சக்தி ஆவிஷ்கரணம் பண்ணி பண்ணி நம்மக்குள்ள மலர்றதுதான் நிஜமான உள் மலர்ச்சி. சூத்ராலேருந்து 1.19 The Shastra Pramana for the power of materialization is taken from the Shiva Sutra, Sutra 1.19. Shakti Sandhane Shariropatihi Shakti Sandhane Shariropatihi. In the Shiva Sutra, over Sutra, Arimya over Vartiyu Avlo Aland அவ்வளோ பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க சுவாமிஜி. அதை நம்மளுக்காக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. பை ஏமிங் அண்ட் ஃபிக்ஸிங் த செல்ஃப் ஆன் சக்தி யுனைட்டிங் இன் ஒன்னஸ் வித் த சுப்ரீம் பவர். சுவாமிஜி அருமையா இப்ப சொன்னாங்க, நம்மளுக்கு கார் ஓட்ட தெரியாம போய் கார்ல உட்காந்து காரை ஓட்டினா நம்ம சூசைடு தான் பண்ணிப்போம். ஏன்னா எங்க பிரேக் போடுறது, எங்க காரை ஓட்டுறது, எவனாவது வந்து மோதினானா என்ன ஆறுது, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரிதான் வாழ்க்கையில நம்ம வந்து வாழ்க்கை எப்படி வாழறதுன்னு தெரியாம இந்த சத்தியம் எல்லாம் உள்ள வாங்காம புரிஞ்சிக்காம குழந்தைங்கள்லேருந்து தப்பு தப்பா சொல்லி கொடுத்து குழந்தையிலேயே சைல்ட் அபியூஸ் பண்ணி அதுக்கும் மேல இல்லாம பெருசாகி அடிக்ட் ஆகி ட்ரக் அடிக்ட் ஆகி டிவி அடிக்ட் ஆகி நம்ம உள்ள நடக்கிறது நம்மளுக்கே கண்ட்ரோல் இல்லாம போயிடுது. எப்போ நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லையோ நம்மள அது ப்ரொசஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிகரெட் பிடிக்கிறான்னா அந்த சிகரெட் வந்து அவனை பிடிக்க ஆரம்பிச்சிடுறது. இப்ப சிகரெட் மட்டும் இல்ல, பேஸ்புக் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு, மூவி சீரியல் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு, மூவிஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. குடி மட்டும் இல்ல, எல்லாமே பிடிக்கிற அடிக்ஷன் மாதிரிதான் உலகமே போயிட்டு இருக்கு. எல்லாத்துலயுமே அடிக்ஷன், அந்த சென்ஸ் பிளஷருக்கு தான் வாழ்க்கையே அப்படின்னு எல்லாத்துலயுமே திருப்பி 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 காட்டி கடுமையா ஏமாத்துறாங்க. நம்ம
கொடூரமா கொண்டு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த நிலையில கொண்டு விட்டுறாங்க. இந்த உயிர்ஞான சத்தியம் எல்லாம் உள்ள வாங்கினாதான் அந்த அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அஜிடேஷன் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். எது வாழ்க்கை, நெஜ அன்பு, நெஜ உயிர் எது அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும். அந்த உயிர்ஞான சத்தியமெல்லாம் உள்ள வாங்கி நம்ம வாழ்க்கை முறையா நம்ம வாழும்போதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியும். இல்லாட்டி வாழ்க்கையும் அப்படிதான் காரை ஓட்டுற மாதிரிதான், நேரா போய் லாரியில மோதுற மாதிரிதான் மோதுறோம். எங்கேயாவது போய் அடிக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் அது வெளில வர முடியாம என்ன வாழ்க்கை, அப்புறம் ரூட் ஷாக்கு, ஏதாவது காணாம போய் தொலைஞ்சு போய் அதுக்கப்புறம் முழிச்சுக்கிறோம், ஐயோ இதெல்லாம் மாயடா, நம்ம சாமியை நோக்கி போலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே சாமி சொல்ற சத்தியம் எல்லாம் வாழ்ந்து அருமையா மேனிஃபெஸ்ட் பண்ணி வாழ்க்கை அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வாழலாம்ல, அதுதான் சாமி திருப்பி திருப்பி சொல்றாங்க. சுவாமிஜி எப்படி வாழ்ந்தாங்க, சுவாமிஜி எனிவே ஹார்ட் ஒர்க் பண்ணி அதெல்லாம் பண்ணியாச்சு, நம்மளுக்கு எளிமையா கொடுக்குறாங்க, நம்ம கிட்ட எளிமையான நேர்மை. நான் இதெல்லாம் சக்தி ஆசனம் பண்ணுவேன், நான் தினம் சத்சங் கேட்க போறேன், தினம் யோகா பண்ண போறேன், பூஜா பண்ண போறேன், அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. சரியா பாதம், சரியா பாதம் பண்ணிட்டே வந்தா தானே ஒரு நாள் அந்த கிளிக் வரும், அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. ஒரு கிளிக் தான், அந்த ஒரு கிளிக் தான் நியூட்டன் பெரிய ஆளா ஆனாங்க, இல்ல ஐன்ஸ்டைன் பெரிய ஆனாங்க. ஒரே ஒரு கிளிக், ஒரே ஒரு தாட் தான். அதே மாதிரி அந்த ஒரே ஒரு தாட் நம்மக்குள்ளயும் நடக்க ஆரம்பிக்கும். இந்த சரியா பாதெல்லாம் ஃபாலோ பண்ணா நம்ம அந்த டிவியும் வீடியோவும் ஃபேஸ்புக்கும் சீரியல்லையும் இருந்தா நம்மக்குள்ள அது மலர்றதுக்கு சான்ஸே கொடுக்கல. சான்ஸே இல்லாம அப்புறம் கஷ்டம் இருக்குன்னா கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அதை சொல்லவே இல்லை யாரும். சுவாமிஜி இது எளிமையா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம டயத்துக்கு அருமையா இத ரெண்டு வேலை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இத வாங்கிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியலன்னா அதோட முட்டால் நம்ம கிடையாது. கண்டிப்பா இதெல்லாம் நம்மக்குள்ள மலர்ந்து வாழ்க்கை என்னன்னு தெரியறதுக்கு ரொம்ப நாள் இல்லைன்னு கொஞ்ச நாள் தான் இருக்கு. இப்ப கணேஷாலாம் வந்தாச்சு, அவச்சா அவதாரம்னு சுவாமிஜி கைலாஷ்ல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. எல்லார் வீட்லயும் கணேஷா பாலை குடிக்கிறான், காணாம போறது வழியறது ஒரு பக்கம், ஆனா நிறைய வீட்டுல காணாம போறது, அப்படியே மறைஞ்சு போறது. அத பார்க்கும் போதுதான் எல்லாம் ஆடி போறாங்க, ஐயோ நிஜமாவே அது கணேஷா, நிஜமாவே அதுல உயிர் இருக்கு அப்படின்னு புரியறது. அதே மாதிரி இந்த உயிர்ஞான சத்தியம் எல்லாம் மேலும் மேலும் டீப்பர் அண்ட் டீப்பரா நம்மளுக்கு சுவாமிஜி கொடுக்குறாங்க. இப்போ இந்த சக்தி ஆவிஷ்கரனால நம்ம மெட்ரலைசேஷன் பண்ண போறோம். மெட்ரலைசேஷனுக்கு நீங்க ஆழ்ந்து சுவாமிஜி சொன்ன சத்தியம் எல்லாம் நம்ம உள்வாங்கி அத ஆழ்ந்து அத திருப்பி 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 மேலும் மேலும் சுவாமிஜி என்ன சொன்னாங்க, இந்த ஊடகம் என்னது, நம்ம இப்ப பேசுறது காத்து ஊடகம் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கு, அதே மாதிரி உலகம் சுத்துறது அதோட கிராவிடேஷனல் புல்னு நம்ம சொல்லுவோம், அதோட ஊடகம் வந்து கிராவிடேஷனல் புல். சூரியன் வந்து கிராவிட்டியில எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சரா வச்சிருக்கு. இப்போ நம்மக்குள்ள என்ன நடக்கிறது, இந்த உயிர்ஞான சத்தியம் எல்லாம் என்ன பண்றது, அப்ப அதோட ஊடகம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா சுவாமிஜி அருமையா சொல்றாங்க. இந்த கான்சியஸ்னஸ் அந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது தான் நமக்குள்ளயும் இருக்கு. மேலும் மேலும் அதை நோக்கி நம்ம செல்லும் போது மேலும் மேலும் கைலாஷால அந்த கான்சியஸ்னஸ் தான் அந்த ஊடகமா இருக்கு. அது வெறும் ஊடகம் மட்டும் இல்ல, அது சாங்கியமும் கூட, அது செல்ஃப் எஃபல்ஜென்ட், தானே அதுல உயிரும் இருக்கு, திருப்பி உயிர்ப்பிச்சுக்கிறதுக்கு அதால முடியும், அது சாஃப்ட்வேரும் மேலும் மேலும் படிப்படியா நம்மள மேல் நோக்கி செயல்றதுக்கு இன்னும் டீப்பரா டீப்பரா அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்கு நமக்குள்ள அது சாங்கியமா இருக்கு, அது ஊடகமாவும் இருக்கு. அத வந்து அருமையா புரிய வச்சிருக்காங்க. அந்த இத திருப்பி திருப்பி உள்ள நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும், சிந்தித்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். சுவாமிஜி திருப்பி திருப்பி சொல்லியிருக்காங்க, அந்த வெத்தலையை போட்டு ராத்திரி நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிந்தனையோட அந்த வெத்தலையோட உள்ள போச்சுன்னா உங்க உடம்பு பூரா அந்த பயோ எனர்ஜியும் பயோ மெமரியும் பியூட்டிஃபுல்லா செட்டில் ஆகும்னு சொல்லியிருக்காங்க.
உங்களுக்குள்ளேயும் இந்த சத்தியம் மலரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த சத்தியத்தை நம்ம உள்வாங்கி இப்போ திருப்பி திருப்பி அதை சிந்தித்து பார்த்து அந்த மனம் வேற எங்கேயும் போகாம இதையே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா க்வெஸ்சன் பண்ணி அதுக்கு தானே நம்மளுக்கும் பதில் வரும். கேள்வி கேட்ட நம்மக்குள்ளேயே பதிலும் இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து அந்த மகா வாக்கியம் திருப்பி திருப்பி ஆழ்ந்து நம்ம உயிரே வைப்ரேட் ஆற மாதிரி சேன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆழ்ந்து நம்ம கேக்குற மாதிரி நம்ம சேன் பண்ணணும். இப்ப ஏன் இப்படி பண்றோம்னா மனம் வேற எங்கேயும் வெளியில ஓடாம இருக்கும். அதனால ஆழ்ந்து சிந்தனை பண்ணுங்க. இந்த ஊடகம் என்னது, என்ன சொல்ல வராங்க, இந்த கான்சியஸ்னஸ் என்னது. ஏன்னா அது புரிதலா இல்லை இன்னும் நம்மளுக்கு, அது இன்னும் வார்த்தையா தான் இருக்கு. ஏன் எப்படி அது புரிதலா ஆகும்னா நம்ம இந்த உயர்ஞான சத்தியத்தை மேனிஃபெஸ்ட் பவரா மேனிஃபெஸ்ட் பண்ணா நமக்குள்ள அது நடக்கும். குருகுல் பசங்கள்னா பெயின் இஸ் அ லை, உங்களுக்கு வலி கிடையாதுன்னு சொல்லி கொடுக்குறோம். வலின்றது பொய், வலியே கிடையாது. அங்க என்ன நடக்கிறதுனா ஹீலிங் நடக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்போ அந்த குழந்தைங்க கை கால் உடச்சுண்டா கூட இல்ல ஜுரம் வந்தா கூட உட்காந்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சிடுறது, உட்காந்து அழறது கிடையாது. அருமையா கையே உடஞ்சா கூட என்னடா பண்றேனா எங்க வலி அப்படின்னு பாக்குறேன் அப்படின்றாங்க சாமி கிட்டயே. ஏன்னா அவங்கக்குள்ள அது ஆழமா பதிஞ்சிச்சுட்டு விழுந்தா நம்ம கைய வந்து ஹீல் பண்ணணும், நம்ம வலி வலி வலின்னு துடிக்க வேண்டாம் அப்படின்றது பொய், நம்மக்குள்ள எந்த வலியும் கிடையாது. ஏன்னா அந்த வலின்ற நம்ம அதுக்கு உயிர் கொடுத்தோம், அதனால அது உயிரோட இருக்கு. அத நம்ம உயிர் கொடுக்காம சின்ன வயசுலயே இதை சொல்லி கொடுத்தோம்னா, அதனாலதான் சின்ன குழந்தைங்களுக்கு 1.5 வயசு வயத்துல இருக்கும் போதே நாரதர் சொல்லி கொடுத்தாரு. அதனால வயத்துல இருக்கிறதுல இருந்து இந்த சுயஞான சத்தியம் எல்லாம் வந்து கேட்டாங்கன்னா எப்படி அந்த அடிக்ஷன் எல்லாம் இல்லாம எது வாழ்க்கைன்னு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பாங்க. இல்லாட்டி பாவம் அந்த அடிக்ஷன்ல எல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில எப்போ வெளிய வந்து இதெல்லாம் கத்துப்பாங்க. நம்ம தான் திருப்பி திருப்பி அவங்களை வந்து உட்கார வச்சு இந்த உயர்ஞான சத்தியம் சாமி சொல்ற அத்தனை சத்தங்கையும் தினமும் போட்டு அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இப்ப வந்து இந்த உயர்ஞான சத்தியத்தை நம்ம ஊடகம் சாமி சொல்லியிருக்காங்க கான்சியஸ்னஸ் அதை நம்ம சிந்தித்து பார்ப்போம். அதே மாதிரி மகா வாக்கியாவை ஆழ்ந்து நம்ம சேன் பண்ணுவோம், உயிரே வைப்ரேட் ஆற மாதிரி சேன் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. நல்லா சேன் பண்ணி நல்லா கையெல்லாம் தொடச்சுன்றீங்க, குங்குமம் பொட்டெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஆனா எங்கேயும் விழாம இருக்கான்னு பாத்துருங்க. கைய வந்து சமான முத்ரான்னு பேரு. உங்களால பத்மாசனம் இல்ல உட்கார முடிஞ்சா உட்காருங்க, இல்லாட்டி சுகாசனா நார்மலா உட்காருங்க. கைய வந்து இப்படி மூடிக்கோங்க, கையில ஒன்னும் இல்லையேன்னு பாத்துருங்க, கோல்டஸ்ட் எதுவுமே இல்லையேன்னு பாத்துருங்க. கைய மூடிட்டு ஆழ்ந்து சிந்தனையோட அந்த மகா வாக்கியாவை இப்ப சேன் பண்ணலாம். காலபேரவும் காலியும் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க, வந்து நம்மளுக்கு அருள்வாங்க. சுவாமிஜிய ஆழ்ந்து இந்த சுத்த அத்வைத்த நிலையில உள்ள அந்த காலிங்கிறது பிரபஞ்சத்துல இருக்கு, ஆகாசம் கருப்பு அதுதான் அந்த கர்ப்ப பையிலையும் இருக்குன்னு சாமி சொல்றாங்க. அதுதான் நம்ம இன்னர் ஸ்பேஸ், நம்மக்குள்ளயும் அதுதான் இருக்கு. அந்த கருப்பு இருள் அது வந்து அதுக்கு வந்து சோர்ஸ் கிடையாது, அதனால்தான் அது எட்டர்னல். லைட்டுக்கு சோர்ஸ் இருக்கு, சுவாமி சொல்றாங்க இருளுக்கு கிடையாது. அத ஆழ்ந்து சிந்திச்சு அந்த ஸ்பேஸ்ல இருந்து நத்திங்னஸ் சூனியான்னு சுவாமி சொல்றாங்க, அதுல இருந்து நம்ம அந்த சுத்த அத்வைத்தனத்துல ஹோல்ட் பண்ணி ஆழ்ந்து சேன் பண்ணி நம்ம அந்த ஊடகத்தை சிந்தனை பண்ணி நம்ம இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஆழ்ந்து நிமிர்ந்து உட்காருங்க, கழுத்து முதுகெலும்பு தலை எல்லாமே நேர்கோட்டுல இருக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்றேன். கழுத்து முதுகெலும்பு தலை எல்லாம் நேர்கோட்டுல இருந்தாதான் குண்டலினி சக்தி அந்த ஆக்னியா வரைக்கும் போறது. நீங்க இந்த உயர்ஞான சக்தி எல்லாம் உள்வாங்கி சிந்தனை பண்ணீங்கன்னா குண்டலினி சக்தி ஆக்னியா வரைக்கும் போக ஆரம்பிக்கும். யூஷுவலா குண்டலினி சக்தி வெறும்ன கீழ் 3 சக்ராஸ்ல தான் இருக்கு,
அது வெறும் பாடி தான், டாக்ஸின் தான். திருப்பி திருப்பி சாமி சொல்றது நிராகார சம்யமா, நிராகார சம்யமா. எப்பவுமே லிக்விட் டயட்ல இருந்தீங்கன்னா உடம்புல எந்த ப்ராப்ளமும் வராதுன்றாங்க. அதே மாதிரி பிரதோஷத்துக்கு விரதம் இருந்தா எந்த டிசீஸும் வராதுன்றாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தான் அந்த மாதிரி நம்ம ஆஸ்ரமில் கூட இருப்போம். அப்போ அவ்வளோ உடம்பு ஸ்ட்ராங் ஆயிடுறது. அதே மாதிரி மேலிக் ஆசிட், ஆப்பிள் ஜூஸும், ஹரித்தக்கி, கடுக்காய் பொடியும் கண்டிப்பா உடம்புல சேர்ந்துக்கோங்க. அப்ப அந்த டீடாக்ஸ்ல எல்லா அந்த கெட்ட நீரெல்லாம் நம்ம கிட்டே இருந்து வெளில போயிடுது. இல்லாட்டி அவ்வளோ 10 kg எக்ஸ்ட்ரா வெறும் அதுலயே இருக்கு நம்ம உடம்புல, தேவையில்லாத விஷயங்கள். நல்ல டீடாக்ஸ் தினமும் பண்ணிடுங்க. அதே மாதிரி யோகா பூஜா, அந்த சரியா பாதத்தை தான் நம்ம திருப்பி திருப்பி எடுத்துட்டு வந்து கோவிலுக்கு போய் தினம் ஒரு சின்ன கோவிலுக்காவது போயிட்டு வந்தா நம்ம நம்மக்குள்ள இந்த சத்தியம் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா மலர ஆரம்பிக்கும். எல்லாரும் இப்போ நிமிந்து உட்கார்ந்து ஆழ்ந்து சுவாமிஜிய நினைச்சு அந்த சுத்த அத்வைத்தில நினைச்சு சுவாமிஜிய மூன்றாங்கன்ல விஜுவலைஸ் பண்ணி நம்ம இப்போ மகா வாக்கிய சாண்ட் பண்ணலாம். ஆனந்த பரமசிவோஹம் பரமசிவோஹம்
शिवोऽहम्। ॐ नित्यानन्द परमशिवोऽहम्। ॐ नित्यानन्द परमशिवोऽहम्।
நம சிவோஹம். ஓம் நித்யானந்த பரமசிவோஹம். ஓம் நித்யானந்த பரமசிவோஹம்.
சிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம்
சதாசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரம நல்லது சுவாமிஜி. இப்போ சுவாமிஜி வந்து நமக்குள்ள அந்த உயர்மையான சத்தியத்தை நமக்குள்ள அது சக்தியா வெளிப்படுறது. அந்த சக்திய நம்ம எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நம்மக்குள்ள நிஜமா மாறுறது. சுவாமிஜி எப்பவுமே காசிங்க வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஷேர் பண்ணும்போது தான் நம்ம உன்னை நம்பினாதான் ரொம்ப ரொம்ப நம்பி ரொம்ப வா இது நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சாதான் அதை ஷேர் பண்ணுவோம். நம்மளுக்கு புரியாததை நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். எப்பவுமே நமக்குள்ள எது மலர்றதோ எது ஆனந்தம் கொடுக்கறதோ அந்த ஆனந்த கழிப்புன்னு சாமி சொல்றாங்க. அதை வந்து நம்ம உள்ள அது நடக்கும்போது தான் நம்ம அதை ஷேர் பண்றோம். அதே மாதிரி இப்போ வந்து சுவாமிஜி வந்து இந்த சத்தியத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து சக்தியா நமக்குள்ள மலர்ந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லாரோடையும் இதை ஷேர் பண்ணணும். நம்மக்குள்ள அந்த ஷேரிங் நடந்தாதான் திருப்பி திருப்பி அது ஆனந்தமா அந்த சக்தி வெளிப்பாடு நிறைய மலர்றது அப்படின்னு சாமி சொல்றாங்க. சோ எல்லாரும் வந்து அந்த கைலாஷ் கோட்டியார் சாமி வந்து கொடுக்கறாங்க. மேலும் மேலும் நம்ம வந்து இந்த மாதிரி சக்திக வெளிப்படுறதுக்கு அந்த கைலாஷ் கோட்டியார் மேனிஃபெஸ்டிங் பார் பேஜ் இப்ப நம்ம ஷேர் பண்ற அந்த பேஜ்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. கைலாஷ் கோட்டியார் மேனிஃபெஸ்டிங் பவர் குரூப்னு இருக்கு. அந்த குரூப்ல நீங்க ஷேர் பண்ணி அதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் காமிங்க. ஆயிரம் கணக்கான பேரு அதுல இந்த சத்தியம்லாம் எப்படி உள்ள அவங்களுக்குள்ள மலர்ந்தது எப்படி அது சக்தியா வெளிப்பட்டது அப்படின்னு அடல்ஸே ஏகப்பட்ட பேர் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை ஷேர் பண்ணும்போதுதான் நம்மக்குள்ளேயும் அது ஆழமா வாழ்க்கை முறையா மாறுறது. இதோ இப்போ வந்து ஷேர் பண்ற உங்களுக்கு அந்த பேஜ் நீங்க வந்து அதை ஷேர் பண்ணலாம் எல்லாரும். இதுதான் அந்த கைலாஷ் கோட்டியார் மேனிஃபெஸ்டிங் பவர் பேஜ். அந்த
குரூப்ல போய் நீங்களும் சேர்ந்துக்கலாம். ஆயிரக்கணக்கான போஸ்ட் இருக்கு உங்க லாங்குவேஜ்லயே, நீங்க தமிழோ மலையாளமோ தெலுங்கோ எதுல வேணா நீங்க உங்க லாங்குவேஜ்லயே அந்த உயர்வியான சத்தியம் சுவாமி ஊடகம் பத்தி இப்ப சொல்லியிருக்காங்க, எப்படி வாழ்க்கை முறையெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்குள்ள அது பவர்ஃபுல் காக்னிஷனா எப்படி உள்ள உங்களுக்குள்ள அந்த உயர்வியான சத்தியம் மலர்ந்தது அதையும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நீ மெட்டலைசேஷன் பண்ணி அதுக்கு போட்டோஸ் உங்களுக்கு எது மெட்டலைஸ் ஆயிருக்கோ அதை போட்டோ எடுத்து அதையும் நீங்க ஷேர் பண்ணலாம். உலகம் பூரா இந்த வெப்சைட்டு இந்த பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாரும் ஷேர் பண்றாங்க. சுவாமிஜி லீலையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அழகா இதுல எப்படி மலர்றது அப்படின்னு காமிச்சுருக்கோம், அதை நீங்க ஷேர் பண்ணலாம். இப்போ உங்களோட வந்து தீபாவளியோட ஹாப்பி தீபாவளி சுவாமிஜி இப்ப சொன்னாங்க, அந்த தீபாவளியில நம்ம மேலும் மேலும் அந்த உயர்மையான சத்தியம் நமக்குள்ள மலர்றதுக்கு பாத பூஜை சண்டி ஹோமம் காளி பூஜை சுவாமிஜியோட கலந்து தீபாவளிய கொண்டாடலாம். யார் யாரோ யாரோடையுமோ கலந்து தீபாவளி கொண்டாடுறாங்க, இங்க பரமசிவனே வந்திருக்காரு, அதோட ஆனந்தம் வேற எது. அதனால நம்ம தீபாவளிய சுவாமிஜியோட பாத பூஜால ஆரம்பிச்சு சத்சங்கு பவர் மேனிஃபெஸ்டேஷன் சண்டி ஹோமம் எல்லாமே பாலசன்ஸே பண்றாங்க. அதே மாதிரி சுவாமிஜி அந்த பூர்ணாதைய அக்செப்ட் பண்றதுனால அந்த சண்டி ஹோமனுக்கு பரமசிவனே வந்து அதை அக்செப்ட் பண்ணா அந்த சண்டி ஹோமனுக்கு பலன் எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க வீட்லயே நடக்கிற மாதிரி நீங்க அதை ஃபுல்லா ஜூம் பண்ணி அதை கண்டினியூஸா நீங்களும் உட்காந்து அந்த 700 ஸ்லோகத்தை ஸ்டாண்ட் பண்ணி உங்க தீபாவளிய மேலும் மேலும் உங்க உயர்ஞான சக்தியும் உள்ள மலர்றதுக்கு நீங்க இந்த சுவாமி கொடுக்கிற வரன்கள்லாம் எடுத்து நீங்க வாழ்க்கைய அழகா அருமைய தொடரலாம். இப்போ வந்து இதை வந்து எவ்வளவு பேருக்கு முடியுமோ நீங்களும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த ஆனந்தத்துல இந்த சத்தியம் எல்லாம் உள்வாங்கி வாழும்போது 8 பில்லியன் பீப்புள் இருக்காங்க, எல்லாருக்கும் இந்த ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு தான் சுவாமிஜி வந்திருக்காங்க. எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. எப்பவுமே சுவாமிஜி எந்த சக்தி கொடுத்தாலும் எந்த உயர்ஞான சக்தியும் கொடுத்தாலும் நம்மக்குள்ள அது கிளிக் ஆனா அதை வந்து நம்ம ஷேர் பண்ணணும், சாரி அதை வந்து நம்ம சரண்டர் பண்ணணும் சுவாமிஜியோட பாதத்துல, அதை நம்ம சரண்டர் பண்ணலாம். மேலும் மேலும் இந்த உயர்ஞான சத்தியமும் சக்திகளும் நம்மக்குள்ள மலர்றதுக்கு சுவாமிஜியோட பாதத்துக்கு சரண்டர் பண்ணிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து சுவாமிஜியை நினைச்சு நம்ம இப்ப பூர்ணமதம் சொல்லி முடிக்கலாம். சுவாமிஜியை மூன்றாங்கன்ல நினைச்சு பூர்ணமதம் சொல்லி முடிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரி ஓம் தத் சத் சர்வம் பகவதே ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் பாதுகா அர்ப்பணமஸ்து. ஓம் நித்யானந்தம். நன்றி, வணக்கம்.